மின்சார வாரிய செய்திகள். ஐடிஐ பயின்றவர்களுக்கு தொழில் பழகுனர் பயிற்சிக்கான நேர்காணல். மின்சார வாரியத்தில் ஐடிஐ கல்வி பயின்றவர்களுக்கான தொழில் பழகுனர் பயிற்சிக்கான நேர்காணல் கோவையில் வரும் ஆகஸ்ட் 4 நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக கோவை மின்பயிர்மான வடக்கு வட்ட மேற்பார்வை பொறியாளர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது, ஓராண்டு கால ஐடிஐ தொழில் பழகுனர் பயிற்சிக்கு 70 வயர்மேன் எலக்ட்ரீசியன்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த நேர்காணல் நடத்துவதற்காக கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து 350 பேரின் பெயர் பட்டியல் பெறப்பட்டுள்ளது. அப்பட்டியலில் உள்ள அனைவருக்கும் நேர்காணல் கடிதங்கள் அனுப்பப்பட்டு அரசு விதிமுறைகளுக்குட்பட்டு தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். கோவை டாடாபாத் பகுதியில் அமைந்துள்ள மின்வாரிய அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த நேர்காணலில் கல்வி சான்றிதழ்கள், மாற்றுச் சான்றிதழ், ஜாதிச் சான்று, வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளி சான்று ஆகியவற்றின் அசல் மற்றும் நகல்களுடன் கலந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே தொழில் பழகுனர் பயிற்சியை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மேற்கொண்டவர்கள் நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டாம், இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை போன்ற மின்வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.